அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்காக. இப்போ உங்கள் குழந்தைங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்காங்க. இந்த நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு ஒரு 5-20 மணி அல்லது 5.5 மணிக்கு வெளியே வருவாங்க. இந்த நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சு வெளியே வரும்போது குழந்தைகளுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருந்திருக்கலாம் அல்லது கஷ்டமாக இருந்திருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா எழுதியிருக்கலாம், ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கலாம், ஒரு சில குழந்தைகள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் சுமாராக எழுதியிருக்கலாம், தவறுகள் செஞ்சுருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டுங்க. அப்போ இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சு வெளியே வரும்போது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க, குழந்தைகள் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் குழந்தைகள் மார்க் வாங்கலாம், மேபி குறைவான மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுங்க. இந்த நீட் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியா 18 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. நமக்கு அதிகபட்சம் மெரிட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சீட்டு தான் இருக்குது. அப்போது இந்த எக்ஸாமினேஷனை ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க ப்ரிப்பரேஷன் தகுந்த மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க, எழுதிட்டு இருக்கிறாங்க, எழுதி முடிச்சு வெளியே வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெளியே வந்த உடனே பரவாயில்ல, எப்படி எழுதியிருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்குங்க. ஒய் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாதுங்க. எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. எம்பிபிஎஸ் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய படிப்புகள் இருக்குது. அப்போது உங்கள் குழந்தைகள் வெளியே வந்தோடனே என்ன மார்க் வந்திருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அது நம்ம குழந்தை இவ்வளோ மார்க் வாங்கணும், ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, எப்படி அந்த வருஷம் டாக்டர் போயிடணும், உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே அதை அந்த இடத்துல நீங்கள் காட்டாதீங்க. பரவாயில்லடா தப்பு பண்ணியிருக்கியா, ஒன்று பரவாயில்ல, பொறுமையாக பார்க்கலாம், ரிசல்ட்டை வந்தோடனே நம்ம பார்த்துக்கலாம், எது வந்தாலும் ஏற்றுக்கலாம். குழந்தைகளுக்கு ஆறுதலாக இருங்க, வெளியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா சந்தோஷமாக பேசிட்டு அவள் மார்க் குறைவாக வந்திருக்குன்னு சொன்னாலுமே, நான் எதிர்பார்த்த மாதிரி எழுதலேன்னு சொன்னாலுமே நீங்கள் அதை ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கிட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக, ஓகே நமக்கு கடவுள் இதுதான் கொடுத்துருக்காரு, நம்மளுடைய கடவுள் நமக்கு இந்த வழியில் தான் போகணும்னு சொல்கிறாரு எதிர்பார்த்துட்டு அந்த வழியில் நம்ம பயணிக்கலாம். அதுக்காக நம்ம 2 வருஷம் ரிப்பீட் பண்ணவே நம்ம கிடைக்காமல் போயிடுச்சு, நம்ம தான் பை எப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தவே படாதீங்க. நமக்கு குழந்தைகள் தான் முக்கியம். இந்த நீட் எக்ஸாமினேஷன் மார்க்கை விட குழந்தைகள் தான் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அதனுடைய எஃபர்ட்டை போட்டிருப்பாங்க. யாருமே வந்து நம்ம குறைவாக மார்க் வாங்குறோம்னு சொல்லி எழுத மாட்டாங்க, நம்ம வந்து வேணே தவறு பண்ணணும் சொல்லி எழுத மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுருப்பாங்க. அந்த மனநிலையை நம்ம ஏற்றுக்குவோம். என்ன மார்க் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரிசல்ட்டை வந்தவரும் பார்க்கலாம், இல்லை நைட் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம், வந்த மார்க்கு ஏற்றுக்குவோம் அப்படின்னு மனநிலையோடு பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை வரவேற்று சந்தோஷமாக வீட்டுக்கு போய் சந்தோஷமாக நம்ம நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டோம், பெரிய கடமையை முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டோம்னா டெஃபினட்டாக நல்லதே நடக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.